ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது, பட்டி எப்படி வைக்கிறது, பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக் பீஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை நம்ம ஆல்ரெடி தைச்ச வீடியோ இருக்கும். ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியலனா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ஒவ்வொரு பார்ட்டாக வச்சு ரெண்டு சைடும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டருக்கு நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சு, அதை தள்ளி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்ட எந்த தையல் மேலேயே அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பேக் சைடுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணி விட்டுருப்போம். அதாவது 1.5 இன்ச்க்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு. இது ஆர்டினரி ப்ளவுஸ் தாங்கிறதுனால நம்ம இந்த 1.5 இன்ச் அளவை மடிச்சு அடிக்கலாம். பேக் சைடு எப்பவுமே ஒரு 1 இன்ச் அளவுக்கு திக்காக இருந்தால் தான், அதாவது பட்டையாக இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும். அதனால் 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு உள்ளே மடக்கி விட்டு 1 இன்ச்சை இந்த மாதிரி பட்டையாக மடக்கிக்கலாம். அதுக்காக தான் நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்குறோம். இதை வந்து தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்டுலேயே, அதாவது ப்ளவுஸோட ப்ளவுஸ் பக்கத்தில் இந்த மடக்கி வச்சுருக்கிற பக்கத்தில் இப்படி பக்கமாக ரொம்ப எட்ஜில் தையல் போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது பேக் சைடு நம்ம தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பட்டி வைக்கணும். இப்போ ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. அது இப்போ எப்படி கட் பண்ணலாம், எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டி பீஸ் வந்து கட் பண்ணும்போது சும்மா எம்டி பீஸாக, அதாவது சதுர சதுரமாக வந்து ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக உள்ளே ஒரு பீஸ் கொடுத்துக்கலாம். இந்த கலரை நான் மாற்றி கொடுக்கறது, இதே கலரில் கொடுத்துருந்தா அது தெரியாதுங்கிறதுக்காக தான் இந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உள்ளே போகிறது எப்படிங்கிறது காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த கலர் மாற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கலர் மாற்றி வச்சாலும் சரி, இதே கலரில் வச்சாலும் சரி, இந்த ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு நடுவில் உள்ளே போயிடணும். இந்த மாதிரி ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் வச்சு, அதே மாதிரி உள்ளே போகிற ஒரு பீஸையும் வச்சு இப்படி தையல் போட்டோம்னா நம்மளுக்கு ஆப்போசிட் கலரில், அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலரில் இருந்தால் கூட அந்த பீஸ் நம்ம உள்ளே போகிற மாதிரி இப்படி தைச்சிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ் 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு, அதாவது உள்ளே ஒரு கிளாத் கொடுக்கணும். அது கொஞ்சம் இன்னும் திக்காக தேவைனாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு இதுவே ஓகேங்கிறதுனால இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற கிளாத் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ரெண்டாக பிரிக்கும்போது இந்த பட்டியோட அளவில் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம போட்ட தையலோட அளவுக்கு இது வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி தள்ளி அடித்தா தான் பட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எட்ஜிலேயே நம்ம எல்லாத்துக்கும் எட்ஜில் தையல் போடுற மாதிரி இந்த பட்டியிலையும் எட்ஜில் தையல் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம 1/4 இன்ச்சுக்கு மேலே அதை கொஞ்சம் தள்ளி அடிக்கணும். மேக்ஸிமம் 1/2 இன்ச்னே வச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவில் அந்த தையலை வந்து தள்ளி அடிச்சிட்டா நம்மளுக்கு பட்டி வந்து நீட்டாக வந்துடும். இந்த பட்டியை நம்ம தைச்சு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸோட அளவுக்கு கட் பண்ணணும். அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ அளவு இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டி எடுத்து பேக் பீஸ் என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் பட்டியை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி அது மேலே வச்சுக்கலாம். இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்து இந்த பட்டி மேலே வச்சோம்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கு இருக்கிற கேப் எவ்வளோங்கிற வித்தியாசம் நம்மளுக்கு தெரிய வரும். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், அதாவது உடம்போட நம்ம கட்டிங்கில் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பீஸை இப்படி கொஞ்சம் நேர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம தைக்கும்போது ஃப்ரண்ட் பீஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி இழுத்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்படி வச்சு இந்த எண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட, அதாவது ஊக்குப்பட்டியோட எண்டு, இந்த ஊக்குப்பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பட்டியை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொத்தமாகவே எவ்வளோ தேவையோ, அதாவது எந்த அளவுக்கு நம்ம பட்டி கட் பண்ணுமோ அதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட் பீஸை வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊக்குப்பட்டி பக்கத்துலேருந்து தான் மார்க் பண்ணணும். ஊக்குப்பட்டி பக்கத்துலேருந்து டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல இப்படி கொஞ்சம் இறங்கி, அதுக்கப்புறம் ஆம்கோல் பக்கத்தில் சைட் ஜாயின் போடுற இடத்துல இப்படி ரொம்ப மேலே ஏறி போகணும். இதுதான் நம்ம உடம்போட அமைப்பு, இப்படி தான் இருக்கும். இது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் கிராஸ் கட் வந்து நல்லா சரிஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா கரெக்டாகவே இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம
ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணது எக்ஸாக்ட் அளவு. நம்ம அதிலே கட் பண்ணிவிட்டோம், பட்டியோட அளவு குறைஞ்சிரும். அதனால் அப்படி கட் பண்ணாமல் ஒரு அரை இன்ச், நம்மளுக்கு தையலுக்கு எவ்வளவு தேவையோ அரை இன்ச் விட்டு பட்டியை எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து அரை இன்ச் இருந்தாலே போதும். நான் இது கொஞ்சம் பெருசாக வெட்டி காட்டினேன். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த நம்மளுக்கு கட் பண்ணுற பட்டி இந்த மாதிரி ஒரு ஆர்க் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த ஆர்க் ஷேப் பட்டியை, ஒரு பட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் நம்மளுக்கு வச்சு கட் பண்ணி மார்க் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் ஒரு பட்டி கட் பண்ணவே நம்மளுக்கு இன்னொரு பட்டியை அதை வச்சே இன்னொரு பட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு ரெண்டு பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பட்டியை வந்து கப் ஷேப் பக்கத்தோடு அட்டாச் பண்ணலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பட்டி அட்டாச் பண்ணுறது எப்படின்னா, ஊக்கு வைக்கிற அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம இதை அட்டாச் பண்ணோம். ஆம்கோல் பக்கத்தில் சைட் ஜாயின் போடுற அந்த சைட்லேருந்து அட்டாச் பண்ணிட்டு வந்தால் பட்டி நம்மளுக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக வராது. இப்போ இதை நான் உள்பக்கம் எப்படி தையல் வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்பக்கம் பட்டியை கீழே வச்சு மேலே ப்ளவுஸ் பீஸ் வைக்கும்போது இந்த டாட் வருது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி திருப்பி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டாட் வந்து தையலோடு தையல் விழுந்திருக்கும், ஆனால் முழுக்க டாட் மேலே தையல் விழுந்திருக்காது. கரெக்டாக அப்படி எண்டு மட்டும்தான் டாட் மேலே இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு டாட் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த டாட்டை வந்து கரெக்டாக உள்ளே மடக்கி விட்டுருணும். அது வந்து தனியாக இருக்கிற மாதிரி மடக்கி விட்டுருணும். இப்படி டாட்டை உள்ளே மடக்கி விட்டால் மட்டும்தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டின்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டாட்டை வந்து நல்லா கரெக்டாக உள்ளே மடக்கி விட்டு தான் தைக்கணும். டாட் மேலேயும் சேர்த்து நீளமாக தையல்லாம் போட்டுறக்கூடாது, அப்போ அது கொஞ்சம் சரியாக வராமல் போயிடும். பட்டி வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸோட பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்த பக்கத்தோட பட்டியையும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டி தைக்கும்போது கரெக்டாக அந்த டாட் மட்டும் நம்ம மறைக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக உள் பக்கம் பார்த்து திருப்பி விட்டுறணும். அதாவது மடக்கி வச்சிடணும், அதை மடக்கி வச்சு அது மேலே தையல் போட்டுடணும். அப்படி கிராஸாக மடக்கி விடும்போது பார்த்திங்கன்னா தையல் வந்து கரெக்டாக அதுக்கு எண்டில் மட்டும்தான் விழுவும். அந்த டாட்டோட ஃபுல் டாட்டுக்கும் தையல் விழுகாது. இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து பட்டி வச்ச ஃப்ரண்ட் பீஸு பேக் சைட் ஸ்டிச்சிங்கோட ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.